வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவுடன் ராஜதந்திர முரண்பாடு கிடையாது, அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் 4வது கோவிட் அலை, அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், ரிஷாட் பதியுதீன் கோரிக்கை. நீங்களும் அடுத்த ஆண்டு தேசிய அணியில் சேரலாம், எதிரணிக்கு அமைச்சர் நாமல் வழங்கிய பதில். நியூசிலாந்து உயர்ஸ்தானிகளை சந்தித்த முஸ்லிம் பிரதிநிதிகள். மாகாண சபை முறைமை ஏமாற்று வேலை, சாடுகிறார் கஜேந்திரகுமார். இறுதிக்கட்டத்தில் இலங்கை பொருளாதாரம், மக்களே காரணம் என்கின்றார் முன்னாள் அமைச்சர். ஆட்சி கவிழ்க்கக்கூடும், அரசுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திய எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். டிசம்பரில் இலங்கையில் 4வது கோவிட் அலைக்கு முகம் கொடுக்கக்கூடும் என இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன எச்சரித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே கோவிட் தொற்றுகள் சிறிதளவு அதிகரித்துள்ளதாக உற்பத்தி வளங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஒழுங்குபடுத்தல் இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு இல்லாது போனால் இலங்கை 4வது அலையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். டிசம்பரில் உலகம் கோவிட் தொற்றின் 4வது அலையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாகவும், இது தொடர்பாக இலங்கையும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாடு ஒருபோதும் வைரசால் பாதிக்கப்படாதது போல பொதுமக்கள் நடந்து கொள்வதாக இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த அவர், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர முரண்பாட்டு நிலைமைகள் எதுவுமே கிடையாது என வெளி விவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சீன உர நிறுவனமான குவாங்டோ ஸ்விங் பயோடெக் குரூப் எனும் நிறுவனம் தேசிய தாவர தடுப்பு காப்பு நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் டாக்டர் டபிள்யூ ஏஆர் டி விக்ரமசிங்கவிடம் 8 மில்லியன் டாலர் நட்ட ஈட்டு கோரி நிபந்தனை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறான பதிலை கொடுத்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சீன உர நிறுவனத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் கடிதமானது வெறுமனே ஒரு வர்த்தக முரண்பாட்டு நிலைமையாகும், இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான வர்த்தக ரீதியான முரண்பாட்டு நிலையாகும். இது எந்த வகையிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர முறுக்கல் நிலை கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீன உர நிறுவனம் நட்ட ஈடு கோரி நிபந்தனை கடிதம் அனுப்பிய விவகாரத்தினால் இலங்கைக்கு எவ்வித அவமானமும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதால் மக்கள் பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர்களுடனான சந்திப்பு கண்டியில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் பொருளாதாரம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது, இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாது போயுள்ளது, ஆயிரக்கணக்கானவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள், இங்கு தொழில் செய்யவோ அல்லது வியாபாரத்தை நடத்தவோ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது, அதனால் மிக விரைவில் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு இளைஞர்கள் முடிவு எடுத்துள்ளார்கள், எமது நாட்டில் எவ்விதமான வளங்களும் உள்ளன, கடற்போக்குவரத்து விமான போக்குவரத்து என நாட்டின் வளங்கள் ஏராளம் இருந்தும் அதனை உரிய வகையில் பயன்படுத்த இளைஞர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டுள்ளது. எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரத்தை அளித்தால் அவர் இந்த நாட்டை அபிவிருத்தியின் பாதையில் கொண்டு செல்வார், ஆனாலும் மக்கள் அதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை என கவலை கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமை தமிழினத்தை மிக மோசமாக ஏமாற்றுகின்ற முறைமை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 பகுதிகளில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்கும் வகையில் காணி அளவை இடம்பெற்றிருந்த நிலையில் அது மக்கள் எதிர்ப்பினால் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். காணி உரிமையாளரின் ஒப்புதல் இல்லாமல் LAPT J10 சேவகர் பிரிவில் 7 பரப்பு காணியம், மண்கும்பான் J11 சேவகர் பிரிவில் 8 பரப்பு காணியம் மற்றும் புங்குடுதீவு J24 சேவர் பிரிவில் 14.2 ஏக்கர் காணியம் கடற்படையினருக்கு சுயஹரிப்பதற்கான அளவீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டம் நேற்று நில அளவை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்தது. இருப்பினும் குறித்த இடங்களில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து
காணி அளவீட்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக கைவிட்டுவிட்டு செல்வதாக கூறிவிட்டு நில அளவை திணைக்களம் அந்த இடத்திலிருந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் மைக்கேல் அப்லட்டனிக்கும் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மட்டக்களப்பு ஈஸ்ட் லெகோன் ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது. முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் UMLN முபீன் தலைமையிலான முஸ்லிம் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது இங்கு கருத்து தெரிவித்த முஸ்லிம் பிரதிநிதிகள் நியூசிலாந்து கிறிஸ்தர்ச் பலிவாசல் தாக்குதல் மற்றும் பல்பொருள் அங்காடி கத்திக்குத்து தாக்குதலின் போது நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டனும் நியூசிலாந்து மக்களும் நடந்து கொண்ட அதியுச்ச நாகரிகமான நடத்தை இலங்கை முஸ்லிம் மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதுடன் தற்போது இலங்கை முஸ்லிம்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு நெருக்கடிகள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற போர்வையில் முஸ்லிம்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் இச்செயலணிக்கு கடும் போக்குவாத ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டமையினையும் அவர் கடந்த காலங்களில் முஸ்லிம்களுக்கு செய்த அநீதிகளையும் விளக்கப்படுத்தியதுடன் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்கள் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சினைகளையும் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் சகல மக்களின் சம உரிமையை உறுதிப்படுத்துவது தொடர்பிலும் நியூசிலாந்து அரசு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முஸ்லிம் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்படி விடயங்களை கேட்டறிந்து கொண்ட உயர்ஸ்தானிகர் இந்த விடயங்கள் தொடர்பில் உரிய கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேற்படி இந்த சந்திப்பில் நியூசிலாந்து பிரதி உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரோ டெவலரும் கலந்து கொண்டதுடன் முஸ்லிம் பிரதிநிதிகள் சார்பில் ஏராவூர் முன்னாள் பிரதேச சபை தேவிசாளர் நாசர், சட்டத்தரணி முனீர் மற்றும் வாழைச்சேனை கனிஃபா ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் இஸ்லாமிய தீவிரவாதம் இருப்பது என்பது பொய். இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது கிடையாது. இஸ்லாத்திய தீவிரவாதம் என்ற ஒன்று இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாத காலமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து பிணையில் விடுதலையாகிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மட்டக்களப்பு ஏராவூர் பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது அங்கு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் வழங்கிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுபற்றி மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இஸ்லாமிய தீவிரவாதம் உள்ளது என்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார். இலங்கையில் இஸ்லாமிய தீவிரவாதம் இருப்பது என்பது போய். இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது கிடையாது. இஸ்லாத்திய தீவிரவாதம் என்ற ஒன்று இல்லை. இஸ்லாமிய அமைப்புகளின் பெயரால் அந்நிய சக்திகள், மேற்கத்திய சக்திகள் உலக நாடுகள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இஸ்லாமிய பெயரால் பல அமைப்புகளை உருவாக்கி தங்களுடைய சுய நலனுக்காக பல அழிவுகளை முஸ்லிம்கள் உள்ள நாடுகளில் ஏற்படுத்துகின்றனர். அதேபோல ஒன்றுதான் இலங்கையில் நடந்தது. எனவே இஸ்லாத்தில் தீவிரவாதம் என்பது ஒன்று கிடையாது. அதேபோல நாம் எந்த தவறும் செய்யவில்லை. எனக்கு நடந்த அநியாயத்தை இறைவனிடம் ஒப்படைத்துள்ளோம். அநியாயமாகத்தான் நான் சிறைபிடிக்கப்பட்டேன். சர்வதேசமே இன்று இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தாக்கத்தை உணர்ந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் எமது நாட்டின் ஏற்றுமதி பொருட்களுக்கு வழங்கியுள்ள GSP+ கூட நிறுத்துவோம் என்று அச்சுறுத்தல் நிலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் அரசியல்வாதிகள் கல்விமான்கள் என பலர் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனவே அவ்வாறான அத்தனை பேரையும் நீதிமன்றம் முன்கொண்டு வந்து அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை அரசாங்கம் செய்ய வேண்டும். இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்ற குடையின் கீழ் நீண்ட காலம் அவர்களை தடுத்து வைத்திருப்பது என்பது நியாயம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 20-20 உலக கிண்ண போட்டியின் போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மோசமாக விளையாடியதால் இலங்கை அணியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ள 3 வீரர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு அமைச்சர் நாமல் ராஜபக்சேவிடம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து வெளியிட்ட அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். இதற்கு பதிலளித்த தேசிய அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தீர்மானம் தொடர்பில் முதலில் கவனம் செலுத்துவது ஒழுக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரர்களான குசல் மெண்டிஸ், நிரோஷன் டிக்வெல்ல மற்றும் தனுஷ்க குணதிலக ஆகியோர் கடந்த இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது பயோபபிள் விதிகளை மீறியதற்காக சர்வதேச மற்றும் உள்நாட்டு போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள 3 கிரிக்கெட் வீரர்கள் பற்றியதே எனது கேள்வி. கடந்த போட்டியை நீங்கள் பார்த்தால் எங்கள் தொடக்க துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் தோல்வியடைந்தனர். அமைச்சர் சம்மதிப்பார் என நினைக்கின்றேன். எங்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்தது.
தொடக்க துடுப்பாட்ட வீரர் ஒருவர் முதல் இரண்டு அல்லது மூன்று ஓவர்களிலே ரன் அவுட் ஆனார். தடை செய்யப்பட்ட மூன்று வீரர்களும் மிகச்சிறந்த வீரர்கள். அவற்றை கருத்தில் கொண்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் 2022 மீண்டும் உலகக்கோப்பையை எதிர்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நிறைய அபராதம் விதிக்கப்பட்டது என்று நினைக்கின்றேன் என்று லக்ஷ்மண் கிரியல்ல குறிப்பிட்டார். அதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே, கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் புரிந்து கொண்டபடி ஒழுக்கம் முதலிடத்தில் உள்ளது. ஒழுங்காக ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாததால் உங்கள் கட்சிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கே தெரியும். எமது தேசிய அணிக்கு இது நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது தொடர்பாக ஒரு குழுவை நியமித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பருவத்தின் முடிவில் அவர்கள் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்கலாம். நீங்கள் LPL போட்டிகளிலும் சேரலாம். ஒரு வருடம் கழித்து நீங்கள் சர்வதேச போட்டிகளில் சேரலாம் என பதிலளித்துள்ளார். அரசின் இயலாமை வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இதனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறுவதை மக்கள் நம்புவதில்லை. இந்த நிலைமை எதிர்வருகின்ற தேர்தல்களில் பாரியளவில் தாக்கத்தை செலுத்தும். எனவே தவறுகளை அவசரமாக திருத்திக் கொண்டு மக்கள் மயப்பட்ட ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மாற்று அரசியல் சக்தி ஆட்சி பீடமேறுவதை தவிர்க்க இயலாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை கையாள்வதில் அரசு தோல்வி கண்டுள்ளது. கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என்று ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் சுசில் பிரேமஜெயந்த உள்ளிட்டவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. தற்போதைய அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த பொதுமக்கள் இன்று வெறுப்புடன் உள்ளனர். கொரோனா தொற்றால் இலங்கை மாத்திரமல்ல முழு உலக நாடுகளும் பாதிப்படைந்துள்ளன. ஆனால் அந்த நாடுகள் பொருளாதார ரீதியில் மீள எழுவதற்காக மக்கள் மயப்பட்ட திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் இலங்கை அவ்வாறு இல்லை. அனாவசியமான செயற்பாடுகளில் ஆர்வம் காட்டி வருகின்றது. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உதவும் வகையில் எவ்விதமான திட்டங்களையோ நம்பிக்கைகளையோ அரசு ஏற்படுத்துவதில்லை. இதனால் அரசு மீது மக்கள் முழு அளவில் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். எனவே அரசு நிலைமையை உணர வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதிலும் அந்த பொருட்களை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்குவதிலும் அரசு தோல்வி கண்டுள்ளது. நாடுக்கு நாள் நிலைமை மோசமடைகிறது. ஆனால் அரசு அந்நிய நாடுகளுக்கு தேவையான விடயங்களை நாட்டில் முன்னெடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. தற்போதைய அமைச்சரவை முழு அளவில் தோல்வி கண்டுள்ளது. மிகவும் மோசமான நிலைமையிலேயே உள்ளோம். இதனால் ஆட்சியை முன்னெடுப்பதே நெருக்கடியாக உள்ளது. தீர்மானங்கள் எடுக்கும் நிலையில் நாம் இல்லை. இப்போது எமக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் நாம் அதனை ஏற்கப் போவதுமில்லை. மிகவும் கவலையுடன் மௌனமாக இருக்கின்றோம். ஆசியாவின் வறுமையான நாடு என்ற நிலைக்கு இலங்கை தள்ளப்படலாம். அரிசி தொடக்கம் எரிவாயு வரை அனைத்திலும் விலையேற்றமும் தட்டுப்பாடுமே உள்ளது. மறுபுறம் உரமில்லாத விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அரசின் இயலாமை வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாது போயுள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனா்.